வாண்டஸ் புயல் மாமல்லபுரம் அருகே கரையை கடந்துள்ள நிலையில் கிழக்கு கடற்கரை சாலையில் வாகனங்களுக்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை கோவளம் பகுதியிலிருந்து இணைந்திருக்கும் செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், தடைபட்டிருக்கும் போக்குவரத்து தற்பொழுது தொடங்கியிருக்கிறது, அங்கு கள நிலவரம் என்ன, பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா ஏதேனும்? ராதா, மாமல்லபுரம் அருகே மாண்டஸ் புயல் கரையை கடந்ததுக்கு பிறகும் இன்னும் அதனுடைய தீவிரம் குறையவில்லை. நாம் கோவளம் பகுதியில் இருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய கள நிலவர காட்சிகளை ஒளிப்பதிவாளர் நரேஷ் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். மாண்டஸ் புயல் நள்ளிரவு கரையை கடக்கும் பொழுது கிழக்கு கடற்கரை சாலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டது. சென்னையிலிருந்து மாமல்லபுரம் நோக்கி வரக்கூடிய வாகனங்களும் மாமல்லபுரத்திலிருந்து சென்னை வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருந்தது. புயல் கரையை கடந்ததுக்கு பிறகு இன்று அதிகாலை 5:45 மணியளவிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலையில் வாகனங்கள் செல்வதற்கு காவல்துறையினர் அனுமதி அளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது வாகன போக்குவரத்து மீண்டும் கிழக்கு கடற்கரை சாலையில் வாகனங்கள் அனைத்தும் செல்வதற்கான அனுமதியை காவல்துறையினர் வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பேருந்து சேவை, அரசு பேருந்து சேவையும் கிழக்கு கடற்கரை சாலையில் செல்வதற்கான அனுமதி அளித்திருக்கிறார்கள். காலையிலே சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகள், அடையாறு திருவான்மியூர் பனிமலை நிலையிலிருந்து மாமல்லபுரத்துக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் காலை 6 மணிக்கு பேருந்து சேவையும் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் அதாவது புயல் கரையை கடந்திருந்தாலும் இன்னும் அதனுடைய தாக்கம் இருக்கிறது. காற்று வேகமாக வீசக்கூடிய நிலை இருக்கிறது. இன்னும் இந்த இடத்தில் பொதுமக்களுடைய இயல்பு நிலை இன்னும் திரும்பவில்லை. அதே போன்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்று நள்ளிரவு கோவளம், மாமல்லபுரம், கேளம்பாக்கம் போன்ற பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டது. இன்னும் ஒரு சில இடங்களில் மின்சாரம் வழங்கவில்லை. காற்றின் வேகம் இன்னும் அதிகளவுக்கு இருக்கக்கூடிய காரணத்தால் பொதுமக்கள் அவசியம் எதுவும் இல்லாமல் வெளியே வர வேண்டாம் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தல் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதிகளில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் இன்னும் முகாம்களில் இருப்பதற்கான அறிவுறுத்தல் செய்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த இடத்தில் கோவளம் பகுதியில் 2 முகாம்களில் பொதுமக்களும் தங்கியிருக்கிறார்கள். அதே போன்று கடற்கரை பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தலையும் செய்திருக்கிறார்கள். எனவே இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். புயல் கரையை கடந்ததற்கு பிறகு கேளம்பாக்கம் பகுதியில் மின்கம்பம் சாய்ந்திருப்பதாகவும், ஆனால் பொதுமக்களுக்கு எதுவும் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்று முதல் கட்ட தகவலை காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். எனினும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் புயல் கரையை கடந்ததுக்கு பிறகு வேறு ஏதேனும் இடத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்ற கண்காணிப்பு பணியை செய்வதற்காக செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம், காவல்துறையினர் மற்றும் பேரிடர் மீட்பு படை அதிகாரிகள் அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை 33 குழுக்களாக பிரித்து புயல் கரையை கடந்ததுக்கு பிறகு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை செய்து வருவதாகவும் மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்தும் தகவல் தெரிவிக்கிறாங்க. ராதா, சார், மாமல்லபுரம் அருகே புயல் கரையை கடந்திருக்கு, பொதுமக்கள்லாம் வந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க, கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்துல இருக்கிறாங்களா, படகுகள் எதுவும் சேதம் ஏற்பட்டிருக்கா, புயல் கரையை கடந்ததுக்கு பிறகு முதல் கட்ட தகவல் என்ன சார்? செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் புயல் வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு வெடிகாலை 3 மணி அளவில் வந்து முழுசாகவே வந்து மாமல்லபுரம் கடற்கரை ஓரமா தாண்டிடுச்சு. இதை பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதுவரைக்கும் 28 முகாம்கள், 1058 மக்களை வந்து தங்க வச்சிருக்கோம். அவங்க எல்லாரும் பாதுகாப்பா இருக்கும், உயிர் சேதங்கள் எதுவும் கிடையாது. படகுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு படகுகளுக்கு மட்டும் சின்ன மைனர் டேமேஜஸ் மட்டும் வந்திருக்கும். அது அதிகமாக ஒரு கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட மரங்கள் வந்து விழுந்திருக்கு. அந்த மரங்களையும் வந்து முக்கியமான சாலைகள், அதாவது ECR சாலை மற்றும் GST சாலையில் இருக்கக்கூடிய மரங்களை வந்து முழுசாக வந்து அப்புறப்படுத்தி டிராபிக் வந்து நார்மலா போயிட்டு இருக்கும். இன்டீரியர் ரோட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில மரங்கள் வந்து இப்போ அப்புறப்படுத்திட்டு இருக்கோம். சார், மீனவ கிராம மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல கிட்டத்தட்ட செங்கல்பட்டு மாவட்டத்துல 45 மீனவ கிராமங்கள் கடற்கரை ஒட்டியே இருக்கு. அந்த இடங்கள்ல நிலைமை எப்படி இருக்கிறது? மீனவர்கள் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய படகுகள்லாம் பாதுகாப்பா இருக்கா? மீனவர்களுக்கான அறிவுறுத்தல் என்ன சார்?
இப்போ செங்கல்பட்டு போலத்த வரைக்கும் மாமல்லபுரத்துலதான் முக்கியமா வந்து இந்த புயல் வரக்கூடிய ஒரு பகுதி. அங்க இருக்கக்கூடிய இப்போ போட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பாதுகாப்பான இடத்துல வைக்கப்பட்டுள்ளதுனால அதிகமாக வந்து சேதம் அடையவில்லை. மக்கள் வந்து பாதுகாப்பாக தான் இருக்கிறது. இது வரைக்கும் உயிர் சேதங்கள் எதுவும் இல்லை. ஆனால் இபி மட்டும் ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது, அதை வந்து சரி பார்த்து கொண்டு இருக்கிறது. மாமல்லபுரத்தில் வந்து ஆல்மோஸ்ட் 75% வந்து பவர் வந்து ரீஸ்டோர் பண்ணியாச்சு. மத்த மாவட்டத்தோட மத்த கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல வந்து மக்கள் அனைவரும் வந்து பாதுகாப்பா இருக்காங்க. ஆனா ஒரு சில இடத்துல வந்து இன்னுமே வந்து அந்த கடல் சீற்றத்தோட காணப்படுது. அதனால பொதுமக்கள் யாருமே வந்து கடல் ஓரமா வந்து வர வேணாம் அப்படின்னு வச்சு. முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் இன்றும் முகாம்களே இருக்கலாமா, அவர்களுக்கான ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் என்ன செய்ய இருக்கிறோம் சார்? இப்ப முகாம்களை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் வந்து உணவு மற்றும் மருத்துவ முகாம்கள் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கோம். மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அச்சப்பட வேண்டாம். இன்னைக்கு இதை பொறுத்து இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை பொறுத்து மழை வந்து அதிகமா இல்லைன்னா அவங்க அவங்க வீட்டுக்கு அவங்க திரும்பலாம். அதே போன்ற ஒரு சில இடத்துல வந்து வீடுகளுக்கு ஏதாவது சேதம் அடைஞ்சிருக்குன்னா அவங்களையும் வந்து முகாம்கள் வந்து தங்க வச்சிருக்கோம். முகாம்கள் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வந்து பாதுகாப்பான முறையில குடிநீர் மற்றும் உணவு அதே போன்று வசதிகள் அனைத்தும் வந்து செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கோம். மாமல்லபுரம் பொறுத்தவரை இந்த இடங்கள்ல சுற்றுலா பயணிகள் அதிக அளவுக்கு வரக்கூடிய இடம். சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் இந்த தினம் அவர்களுக்கான அறிவுறுத்தல் என்ன? பொதுமக்கள் எப்படி விழிப்புணர்வுடன் இருக்கணும்? பொதுமக்களுக்கான அறிவுறுத்தல் என்ன சார்? பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அனைவரும் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா இப்பதான் நம்ம டேமேஜஸோட அசஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பெரும்பாலான சேதங்கள் எதுவும் இல்லைன்னா கூட ஒரு சில இடங்களில் வந்து அந்த இபியோட கம்பம் மற்றும் இபியோட லைன் வந்து விழுந்திருப்பாரு. அதெல்லாம் அவங்க கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கும். அதே போல பீச் ஓரமா வந்து குறிப்பா வந்து சுற்றுலா பயணிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து பீச் ஓரமா வந்து அவங்க போக வேணாம். ஏன்னா கடல் வந்து சீற்றத்தோட காணப்படுகிறது. மழை வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட இந்த கடல் சீற்றம் இருக்கிறதுனால சுற்றுலா பயணிகள் அனைவரும் வந்து பீச்சுக்கு போறது கொஞ்சம் தடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேசிய பேரிடர் மீட்பு குழுவினுடைய உதவியில் எதுவும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தேவையாக இருக்கிறதா? அவர்களுடைய பணி இன்னைக்கு என்னவாக இருக்கும் சார்? இப்போ பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து நம்ம காவல்துறை மற்றும் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ போர்ஸ் அப்புறம் வருவாய்த்துறை உள்ளாட்சித்துறை சார்ந்த அலுவலர்கள் அனைவரும் களத்தில் இருக்கிறாங்க. பேரிடர் மீட்பு குழுவை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழு வந்து ஏற்கனவே ஒரு 3 முகாம்கள் தங்க வச்சிருக்காங்க. அவங்களும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்காரு. ஆனா பெரும்பாலா வந்து உயிர் சேதங்களோ ரிலீஃப் ஆபரேஷன்ஸோ இல்லாததுனால இந்த மரங்களை அப்புறப்படுத்துறத முக்கியமாக வேலையா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, மிக்க நன்றி சார். தகவல்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி.